வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க மாதிரி இருக்க லஞ்சு கூட எப்படி பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்படின்னா நம்ம போடுறத எல்லா வீடியோக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இதே மாதிரி லஞ்ச் பேக் கூட எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த லஞ்சு கூட பிள்ளைக்கு வந்து ஆறேகால் அடியில் நான் வந்து இருபத்தஞ்சு ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இருபத்தஞ்சி ஒயர் அஞ்சு அஞ்சு கலராக அஞ்சு கலராக நான் கட் பண்ணியிருக்கேன் அஞ்ச் ஒவ்வொரு கலரில் அஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கோங்க பத்து பத்து ஒயரானாலும் கட் பண்ணி ஒரு கலர் மட்டும் அஞ்சு ஒயர் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி கட் பண்ணாலும் தொடர்ந்து அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒயிட் அஞ்சு ரெட்டு அஞ்சு ஆரஞ்சு அஞ்சு ப்ளூ அஞ்சு க்ரீன் அஞ்சு மொத்தமாக இருபத்தஞ்சி ஒயர் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவை எப்படியோ எந்த கலரில் தேவையோ அந்த கலரில் நீங்கள் கட் பண்ணி கூட பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா எப்படி பண்ணதாங்கிறதை பார்ப்போம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நாட்டு வந்து ப்ளூ கலர் நாட் போட போகிறேன் ஒயர் எப்படி எடுத்துக்கோங்க ஆரே கலரடியில் வெட்டினா ப்ளூ கலர் ஒயர் எடுத்து இதே மாதிரி ஈக்குவலாக மடிச்சிக்கோங்க ரெண்டு மூணே ஒரே போல் வச்சுட்டு இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ரன்னிங் ஒயர் வச்சால் நம்ம அடுத்து நாட் போட்டு வர போகிறோம் நம்ம வந்து இப்போ அடியில் ஃபஸ்ட்டு வருஷம் இப்போ போகிறோம் நான் வந்து ரன்னிங் வர ஸ்டிக்கில் சுற்றி வச்சுருக்கேன் நீங்களே ஸ்டிக்கில் சுற்றி வச்சுக்கோங்க அல்லாட்டா பேப்பர் சுற்றி வச்சுக்கோங்க இது ஃபுல்லாகவே ஒரு ரோல் ரன்னிங் ஒயரு நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் கட் பண்ணவே இல்லை ஃபுல் ஒயருமே இதில் ஸ்டிக்கில் தான் சுற்றி வச்சுருக்கேன் இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம எப்படி வீடியோவில் அளக்கமோ அந்த அளவு அளந்துக்கோங்க கரெக்டாக இப்போ அளந்துட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் கூட போகிறதுக்கு வந்து அளந்து கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் ஒயர் விட்டு மடிச்சுக்கோங்க இப்போ மடித்தாச்சா ஒயரில் வந்து இப்போது மடிக்கையில் வந்து ரன்னிங் ரன்னிங்வேரில் அதிகமாக இருக்க ஒயர் வந்து கீழ்பக்கமாக இருக்கணும் கட்டையாக இருக்க ஒயர் வந்து மேல் பக்கமாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக வரும் இப்போ ரன்னிங்வேரில் வந்து வர அதிகமாக இருக்க ஒயர் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும் கட்டையாக இருக்க ஒயர் வந்து மேல் பக்கமாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக வரோம் நம்ம வந்து நாட்புறதாய்க்கு அதே மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கோங்க இப்போ அந்த ரன்னிங் ஒயர் மேலே ப்ளூ கலர் ஒயர் வச்சுட்டு கீழே ரஃப்பாக இருக்கணும் அந்த ஒயர் எடுத்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க ரன்னிங்வேயில் வந்து வர அதிகமாக இருக்க ஒயரை இப்போ ப்ளூ கலரில் ரஃப்பாக இருக்க ஒயர் எடுத்து அந்த ஹோல் வழியோடி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இப்போ நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் ரொம்ப அழகாகவே நம்ம நார்மலாக போட்டுடலாம் ஒயர் இப்படி டைட் பண்ணும்போது ந ஒயர் வந்து திருகள் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க திருகி இருந்ததுன்னா நமக்கு வந்து நாட்பாழையில சரி வராது இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் உள்ள ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படினா கூட கரெக்டாக வரோம் நமக்கு வந்து கைட்டு வந்து ரெண்டு பக்கமும் இப்போ பாருங்கள் ஒரு ஒயர் மட்டும் லென்த்தாக இருக்குது லென்த்தாக இருக்க ஒயரை கைட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க இந்த ஒயர் லென்த்தாக இருக்கோ அந்த வயரை கைட்டை பிடிச்சிட்டு லென்த்தாக இருக்க ஒயரை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த விதம் லென்த்தாக இருக்க அந்த வயிறு லூஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் உள்ள ஒயர் நல்லா டைட் பண்ணிக்கோங்க லென்த்தாக இருக்க ஒயர் லூஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் உள்ள ஒயர் நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு நாட்டு தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி தான் நம்ம மிச்சருக்கு இருபத்தி நாலு நாட்டுமே ஜாயின் பண்ணணும் இது போகணும்னு இருபத்தி நாலு ஒயர் ஜாயின் பண்ணணும் ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணும்போது இப்படி கரெக்டாக ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க ஒவ்வொரு நாட் போடும்போது இப்படி ஈக்குவலாக மடிச்சு வச்சு நாட்டு போட்டால் தான் நமக்கு வந்து கூடையோடய ஹைட் வந்து ஒரு பக்கம் ஒயர் கட்டியாகவும் நெட்டியாகவும் இல்லாத அளவுக்கு கரெக்டாக வரும் இப்போ ரன்னிங் உயர மடிச்சுக்கோங்க ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் ஒயரை மேல் பக்கமாக வச்சுக்கோங்க மேல் பக்கமாக வச்சுட்டு ரன்னிங் வேறு மேல் பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரை ரஃப்பாக இருக்க ஒயரை எடுத்து அந்த ஹோல் வழியோடி வெளிப்பக்கமாக எடுத்துருங்க வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இப்போ நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நாட்டு டைட் பண்ணும்போது நல்லா கவனமாக டைட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோ ரெண்டாவது நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாத அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க நாட்டை வந்து நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா குடையை பக்கம் நல்லாயிருக்கும் இதைமாரி லென்த் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது இந்த இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஆகிட்டு ரெண்டு ஒயருமே ஈக்குவலாக தான் இருக்குது இப்போ அதுக்கப்புறமா நம்ம மூணாவது நாட் போடுவோம் மூணாவது நாட் போடுறதுக்கா இதுமாதிரி ஒயரை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க ஈக்குவலாக ஃபஸ்ட்டே மடிச்சு நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை மிச்சம் இதெல்லாம் ஃபஸ்ட்டே கவனமாக போடுங்க நாட்டு வந்து யாருக்குனே நம்ம சேனலில் நார்மலாக நாட்டு எப்படி போனோங்கிற தெளிவான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க இப்போ அந்த ரன்னிங் வயர் மேல் பக்கமாக வச்சுட்டு மடிச்சு வச்சுருங்க இப்போ அந்த ப்ளூ கலர் ஒயரை உள் பக்கமாக எடுத்து விட்டுருங்க அந்த கீழே ரஃபாக இருக்க எடுத்து உள் பக்கமாக எடுத்து விட்டு இப்போ நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க நாட்டை டைட் பண்ணும்போது ஒவ்வொரு நாட்கடையில் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க நாட்டை வந்து இப்போது ஆப்போசிட்டில் இருக்க ரெண்டு ஒயருமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் ஈக்குவலாக இருக்கிறதே இப்போ தான் நம்ம செக் பண்ணிட்டால் ஒரில்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்குது நீளமாக இருக்க ஒயரை வந்து கையிட்ட பிடிச்சிக்கோங்க எந்த ஒயர் நீளமாக இருக்கோ அந்த ஒயரை கையிட்ட பிடிச்சிட்டு வாங்க பிடிச்சிட்டு நீளமாக இருக்க ஒயரை லூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒயர் நீளமாக இருக்கோ அந்த ஒயரை நீளமாக இருக்க ஒயரை லூஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் உள்ள ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மூணு நாட்டுமே நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மொத்தமாக நம்ம மூணு நாட் போட்டாச்சு மூணு நாட் போட்டதுக்கப்புறமா இதே மாதிரி தான் இருபத்திரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணால் இருபத்தி ரெண்டு ஒயரும் ஜாயின் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போவோம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா ஒயருமே ஜாயின் பண்ணியாச்சு இருபத்தஞ்சி ஒயருமே ஜாயின் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு அஞ்சு ப்ளூ அடுத்து அஞ்சு க்ரீன் அடுத்து அஞ்சு ஒயிட்டு அடுத்து அஞ்சு ஆரஞ்சு அடுத்து அஞ்சு ரெட்டு இதே மாதிரி இருபத்தஞ்சு உயரமே ஜாயின் பண்ணியாச்சு நீங்களும் கரெக்டாக இதே மாதிரி இருபத்தஞ்சு வயரை ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்து தொடர்ச்சியாக பின்னிட்டு வர போதும் அது எப்படி பின்னணுங்கிறத பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் ஒயர் விட்டு மாதிரி இப்போ ரைட் சைட்லேயும் ஒயரை விட்டு கட் பண்ணணும் அது இந்த மாதிரி சென்டராக எடுத்து வச்சு அளந்துக்கோங்க அளந்துட்டு லெஃப்ட் சைடில் எந்தளவுக்கு ஒயர் விட்டோமோ அந்த அளவுக்கு ரைட் சைடில் விட்டு தான் கட் பண்ணிக்கணும் அப்படின்னா கூடைக்கு வந்து இதான் சைடு சைடு பக்கம் அப்போ சைடு பின்னைக்கு ஒயர் கரெக்டாக வரும் இப்போது லெஃப்ட் சைடில் எந்தளவுக்கு ஒயர் அதே மாதிரி ரைட் சைடில் ஒயர் விட்டு கட் பண்ணும்போது சிஸை வச்சு கட் பண்ணுங்க சிசரை வச்சு கட் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணுவோம் வேறு எதை வச்சு கட் பண்ணோம்னா கரெக்டாக வராது ஒயர் வந்து சிலும்பல் இல்லாமல் கட் பண்ணுங்கள் கட் பண்ணதே தெரியாத அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சிலும்பல் வச்சு கட் பண்ணிட்டோம்னா உள்ள ஒயரை இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ ரெண்டாவது வருஷம் போட போகிறோம் லெஃப்ட் சைடில் எந்தளவுக்கு ஒயர் விட்டோமோ அந்த அளவு லெஃப்ட் சைடில் ஒயர் விட்டுட்டு தான் நம்ம அடுத்து ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைட்லையும் ஒயர் விடணும் முடிக்கும்போது ரைட் சைடில் ஒயர் விடணும் இப்போ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு மடிச்சுக்கோங்க ரன்னிங் வர கீழ வச்சு சுற்றிவிட்டு கீழ்ப்பம்பயர் மேல் பக்கமாக எடுத்துட்டு ப்ளூ கலர் ஒயர் அந்த ஹோல் விளையாடி வெளிப்பக்கமாக எடுத்துக்கங்க வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இப்போ நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இதான் நமக்கு ரெண்டாவது சில ஃபஸ்ட்டு நாட்டு போட்டாச்சு இப்போ இதுதான் சென்று வருஷம் சென்று வரிசைக்கு மேலே ஒரு லைன் போட போகிறோம் சென்று வருசில் அடையாளத்துக்காண்டி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி அப்படினா சென்று வரிசை எதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியும் இப்போ நம்ம அப்படி தொடர்ச்சியாக நாட் போட்டு வர தான் ஒவ்வொரு நாட் போடும்போது நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில் கேப் இல்லாத அளவுக்கு ஃபஸ்ட்டே செக் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா கவனமாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கூட பின்னு பண்ணிடலாம் இல்லைட்டாக கூட பார்க்க நீட்டாக இருக்காது நீங்கள் ஃபஸ்ட்டே பின்னிட்டு வந்துட்டிங்கன்னா கூட பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வச்சு நீங்கள் கூட பின்னிக்கோங்க எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் உள்ள உயர் எடுத்து நான் அந்த கூட பின்னுதேன் மல்டி கலராக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த ஒயர் தேவையோ அந்த கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துட்டு அக்கா ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு துண்டு வயலில் போட்டு பழகிவோங்க இப்போ பாருங்கள் இப்போ இப்போ நம்ம போட்டுகிட்டு இருக்க வந்து ரெண்டாவதை சென்ட்ரு வசைக்கு மேலே ஃபஸ்ட்டு லைன் போடுவோம் வசைக்கு மேலே நாலு லைன் போடணும் சென்ட்ரு வசைக்கு கீழே நான் நாலு லைன் போடணும் மொத்தமாக ஒம்போது வருஷம் வர நமக்கு அடிக்க வந்து இப்போ இது இது வர ஃபுல்லாக பண்ணிட்டு அடுத்து எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ ரெண்டாவது வருஷம் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு வருஷம் பின்னமாதிரி ரெண்டாவது வசம் பின்னி முடிச்சாச்சு இப்போ அதேமாதிரி ரை லெஃப்ட் சைடில் ஒயர் விட்ட மாதிரி ரைட் சைட்லேயும் கட் பண்ணிக்கோங்க லைட் ரைட் சைட்லேயும் ஒயர் விடணும் லெஃப்ட் சைடில் இந்தளவுக்கு ஒயர் விட்டமோ அதே அளவு ரைட் சைடில் ஒன்றும் கரெக்டாக அந்தளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது வருஷம் ரொம்ப அழகாகவே பின்னி முடிச்சாச்சு இதுக்கப்புறமா நம்ம மூணாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுங்கிறத பார்ப்போம் இதுதான் சென்ட் சென்ட்ரரிசைக்கு மேலே ஒரு லைன் போட்டாச்சு இப்போ சென்ட்ரெர் வரிசைக்கு மேலே ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது மேலே லெஃப்ட் சைடில் ஒயர் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எந்தளவு ஒயர் விட்டோமோ அந்தளவு ஒயர் விட்டு அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டாக அந்தளவு வளர்ந்துட்டு அந்த இடத்துல ஒரு போல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் ஒயரை அந்த ரன்னிங் வயர் மேலே சுற்றிட்டு ரன்னிங் வேலை கீழே ரஃபாக இருக்க ஒயர் இடத்து மேல் பக்கமாக வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் ஒயரை அந்த ஹோல் விளையாடி வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இப்போ நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க நீங்கள் நாட்டு எந்தளவுக்கு டைட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நம்ம கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு லைனும் போட்டுவாங்க ஒவ்வொரு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் லெஃப்ட் சைடில் ஒயர் விட்டு கட் பண்ணணும் ஒயர் விட்டு நாட் போடணும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஃபினிஷ் பண்ணும்போது தான் ரைட் சைடில் ஒயர் விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் தான் நமக்கு வந்து கூடைக்கு வந்து சைடு பகுதி வந்து கரெக்டாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் கடைசியாக தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க தெரியாதவங்க ஒரு டைமுக்கு ஒரு ரெண்டு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் துண்டு நல்லா நாட் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா கூட பின்னி பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் பின்னி பழகுறீங்கன்னா ஒன் ரோல் ஒயர் கூட பின்னி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய கூட ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது இதுவரை ஃபுல்லாக பின்னிட்டு அதுக்கப்புறமா எப்படி பின்னாங்கிறதை பார்ப்போம் தான் காமிச்சா வீடியோ லென்த்தியாக இருக்கும் நான் ஸ்டார்ட் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம மூணாவது வருஷமே ரொம்ப அழகாகவே பின்னி முடிச்சாச்சு பின்னி முடிச்சக்கப்புறமா ரைட் சைடில் ஒயர் விட்டு கட் பண்ணணும் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணமோ அந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் இதேமாதிரி ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க கீழே அடிப்படகு ஃபுல்லாகவே நான் ரன்னிங் ஒயர் வந்து வயலர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கூட மேலே வளர்க்குறதுக்குமே ஒன் ரோல் வயலட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன் வேறு கலர் யூஸ் பண்ணல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க அடிக்குமே நீங்கள் கூட ஒரு கலர் வச்சு யூஸ் பண்ணணும் வச்சுக்கன்னா ஒரு நாலு லைன் வேணால் வேறு கலர் வச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து சென்ட்ரு வருஷிக்கு மேலே மூணாவது வருஷம் போட போகிறோம் வருஷம் போட போகிறோம் மூணாவதா போடறதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் எந்தளவுக்கு ஒயர் விட்டு அந்த அந்தளவுக்கு ஒயர் இருந்துட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ப்ளூ கலர் ஒயர் அந்த ரன்னிங் மேல் பக்கமாக சுற்றிட்டு கீழே ரஃபாக இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்து மேல் பக்கமாக வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் ஒயரை அந்த ஹோல் விளையாடி வெளிப்பக்கமாக எடுத்துட்டு எடுத்துகிட்டு இப்போ நாட்டன் நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நாலாவாசையில் ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டை நம்ம போட்டு வரணும் ஒவ்வொரு நாட் போட்டோன்னே நாட்டெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கூட பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் யாருக்கனவே நார்மல் நாட்டு எப்படி போனோங்கிற தெளிவான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கூட பண்ணி பழகும்போது ஒன் ஒன்று ரோல் ஒயர் கூட பின்னி பாருங்கள் நார்மல் நாட் போட்டு ஃபஸ்ட்டு கூட பின்னி ட்ரை பண்ணும்போதே பெரிய கூட பின்னி ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு கூட வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் ரோல் ஒயர் கூட பின்னி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெளிவாக புரிஞ்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் யாருக்குனே நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஹேண்டில் வீடியோ ப்ளேலிஸ்ட்டுன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இதுவரை ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறமா எப்படி பண்ணுவாங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம நாலாவசியமே ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு இதேமாதிரி நீங்களும் கரெக்டாக வரிசையாக தொடர்ந்து பின்னிட்டு வாங்க வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் பின்னணுச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்புடக வந்து ஈஸியாக இருக்கும் கூட பிள்ளைக்கு வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வீடியோ பார்த்துட்டு பின்னாலும் சரி அழுட்டா வீடியோ பார்த்துக்கிட்டு பின்னாலும் சரி உங்களுக்கு எப்படி அந்த அந்தளவு பார்த்துட்டு நீங்கள் பின்னிக்கோங்க இப்போது நாலாவது ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு ரைட் சைட்லேயுமே ஒயர் விட்டு கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சென்று வசதிக்கு மேலே நாலாவது லைன் போட போகிறோம் அஞ்சாவது லைன் பொதுவாக சென்று வசதி சேர்த்துன்னா அஞ்சாவது லைனு சென்று வசதி சேர்க்கானா சென்று வசதிக்கு மேலே நாலாவது லைன் போட போகிறோம் ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா வசமே போட்டிருப்போம் இப்போ வந்து சென்ட்ரு வருஷம் மேலே அஞ்சாவது வருஷம் போட போகிறோம் லெஃப்ட் சைடில் எந்தளவுக்கு ஒயர் விட்டு போட்டோமோ ஒவ்வொரு வருஷம் அதே அளவு தான் நம்ம எல்லா வர்ஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒயர் விட்டு அதுக்கப்புறமா போல்ட் பண்ணி நாட் போடணும் இப்போ ஒயரை போல்ட் பண்ணிக்கோங்க அந்த ப்ளூ கலர் ஒயரை ரன்னிங் ஒயர் மேல் பக்கமாக சுற்றிட்டு இப்போ அந்த ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க ப்ளூ கலர் ஒயரை அந்த ஹோல் வெளி வெளிப்பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அஞ்சாவது வருஷத்தில் ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு மாதிரி தான் அந்த வசம் ஃபுல்லாகவே பின்னணும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தாலே நம்ம பாதி கூட போட்டு முடித்தமே தான் ஃபஸ்ட்டே நீங்கள் முடியும்னு நினச்சி வீடியோ பாருங்கள் முடியாத நினச்சி விட்டிங்கன்னா கூட போட முடியாமல் போயிடும் முடியும்னு நினச்சி பார்த்தீங்கனாலே நம்ம ரொம்ப அழகாகவே போட்டுடலாம் ஒன் டைம் ரெண்டு டைம் வீடியோ வேன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் கூட முடிந்தது அப்படின்னு கற்றுக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனே க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம போகிற எல்லா வீடியோக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒயர் நாட் வந்து பார்த்து நாட்போடுங்க ஒவ்வொரு ஒயர் ஒரு சில ஒயர் வந்து திருவிக்கிட்டு வச்சுக்கோங்களேன் நாட்டு வந்து நமக்கு அடுத்த வருஷம் அடுத்த நாட் போடும்போது வந்து அந்த நாட்டுமே திருவிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் நாட்டை கரெக்டாக பார்த்து போடுங்க இப்போ இதுவரை ஃபுல்லாக பின்னி மு பின்னிட்டு அடுத்து எப்படின்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம அஞ்சாவது வருஷமே ரொம்ப அழகாவே பின்னி முடிச்சாச்சு ரைட் சைடில் ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க ரைட் சைட்லாம் அதே அளவு ஒயர் விட்டு கட் பண்ணியாச்சா இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்து எப்படி பண்ணுங்கிறதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷம் போட்டாச்சு இதுதான் நமக்கு வந்து சென்ட்ரு வருஷம் நம்ம அப்போ முடித்து போட்டு வச்சிருந்தோம் தெரியுமா முடித்து போட்டு வச்சா தான் சென்று வருஷம் இப்போ உங்களுக்கு காட்டு தான் பாருங்கள் இப்போ முடிச்சு போட்டு வச்சுருக்கா இதுதான் நமக்கு வந்து சென்று வருஷம் சென்று வரிசை சென்று வருஷைக்கு மேலே சென்று வரிசை தான் சென்று வருஷைக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு வருஷம் போட்டாச்சு இப்போ சென்று வரிசைக்கு மேலே நாலு வருஷம் போட்டாச்சு அதுமாதிரி சென்று வரிசைக்கு கீழே நாலு வருஷம் போடணும் மொத்தம் அடி வந்து அடி வந்து நமக்கு ஒம்பது வருஷம் மேலே நாலு வருஷம் போடணும் கீழே நாலு வருஷம் போடணும் ஃபுல்லாக போட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே பின்னி முடித்தாச்சு அடி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டக்கப்புறமா இப்போ அந்த ஒயரை கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் எந்தளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணணுமோ அதே அளவு ஒயரை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது சிசரா வச்சு கட் பண்ணுங்கள் கைட்டை வச்சு இழுத்திங்கன்னா ஒயர் வந்து நமக்கு வந்து அக்கம் ஆனால் அந்தளவுக்கு கரெக்டாக கட் பண்ண முடியாது அதனால் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரொம்ப அழகாகவே அடி பின்னி முடித்தாச்சு அடி பின்னதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நம்ம சென்ட்ரோசை முடிச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் சென்ட்ருசை வந்து அடையாளத்துக்கு வந்து நம்ம முடித்து போட்டாச்சோம் இதான் நமக்கு வந்து சென்ட்ரு வருஷம் சென்ட்ருசை மே கீழே நாலு வருஷம் போட்டாச்சு மேலே நாலு வருஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வருஷம் சென்ட்ரு லைன் கீழே நாலு வருஷம் லைனுக்கு மேலே நாலு வருஷம் போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வருஷம் மொத்தம் ஒம்பது வருஷம் ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம கூடையே தான் மேலே வளர்த்துக்கிட்டு வரப்போகிறோம் இப்போ அந்த முடிச்சு போட்டதுலருந்து சென்ரு சடையாழுத்துக்காண்டி அந்த முடிச்சை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அழகாகவே நம்ம இந்த வீடியோவில் கூடைக்கு அடி எப்படி பின்னாடின்னு பார்த்தாச்சு இதோட தொடர்ச்சியை வந்து பார்ட் டூவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்